கன்னியாகுமரியில் சாலையை சீரமைக்க வலியுறுத்திய ஊராட்சி மன்ற உறுப்பினர் சாலையில் தேங்கியிருந்த தண்ணீரில் சோப்பு போட்டு குளித்து நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே உள்ள பூந்தோப்பு காலனி சாலையிலிருந்து நாள்தோறும் பள்ளி கல்லூரிகளுக்கும் அலுவலகத்திற்கும் சென்று வருவோரின் எண்ணிக்கை அதிகம். இந்த சாலை 3 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருந்து வருவதால் மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணீர் தேங்கி கழிவு நீராகி துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அந்த பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே சாலையை சீரமைக்க வலியுறுத்தி தேங்கியிருந்த தண்ணீரில் தூத்தூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஜோஸ் பில்பின் சோப்பு போட்டு குளித்து நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன.